வந்துட்டாதே தடைகளை பார்த்து. வியாபாரம் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றே உங்க சொந்த பிசினஸ் தொடங்க. எஃப்ஓஎஸ் 2022 19th and 20th March. சேலத்தைச் சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர் கோகுல்ராஜ் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட யுவராஜிற்கு மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. முதல் குற்றவாளியான யுவராஜிற்கு 3 ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளியான யுவராஜோட டிரைவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஓமலூரை சேர்ந்த பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த கோகுல்ராஜும் நாமக்கல்லை சேர்ந்த வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண்ணும் நட்பா பழகினாங்க. கடந்த 2015 ஜூன் 23 கல்லூரிக்கு போறதா சொல்லிட்டு போன கோகுல்ராஜ் இரவு ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால அவரோட பெற்றோர் தேட ஆரம்பிச்சாங்க. நாமக்கல் அருகே இருக்கக்கூடிய கிழக்கு தொட்டிப்பாளையம் ரயில் தண்டவாளத்துல தலைவேறு உடல் வேறா சடலமா கோகுல்ராஜோட உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அவரோட நாக்கும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதுல சங்ககிரியை சேர்ந்த திறன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட நிறுவனர் யுவராஜ் மற்றும் அவரோட கூட்டாளிகள் 17 இந்த கொலையில தொடர்பு இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல யுவராஜ் 100 மேல தலைமறைவா இருந்துட்டு வாட்ஸ்அப் மூலமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி போலீஸ்கே சவால் விட்டவர். சாதி ஆணவ படுகொலையான இத தீவிரமா விசாரிச்சுட்டு வந்த திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணு பிரியா திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. யுவராஜ சிபிசிஐடி போலீசார் தீவிரமா தேடிட்டு வந்த நிலையில நாமக்கல் சிபிசிஐடி அலுவலகத்துல சரணடைஞ்சார். கடந்த 2019 மே 5 இந்த வழக்கு மதுரை எஸ்சி எஸ்டி சிறப்பு தனி நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது. மதுரை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துல நடைபெற்ற விசாரணையில 106 விசாரிக்கப்பட்டது. பல பிறல் சாட்சிகளா மாறினாலும் இந்த வழக்குல சிசிடிவி முக்கிய சாட்சியா இருந்தது. வழக்கோட விசாரணை முழுவதும் கடந்த பிப்ரவரி மாதமே நிறைவடைந்தது. இதையடுத்து கோகுல்ராஜ் கொலை வழக்குல கடந்த 5 தீர்ப்பு வழங்கப்பட்டது. இன்னைக்கு தண்டனை குறித்த வாத விவாதங்கள் நடந்தது. பிற்பகல்ல தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட சூழல்லதா இப்போ முதல் குற்றவாளியான யுவராஜிற்கு 3 ஆயுள் தண்டனையும் இரண்டாவது குற்றவாளியான யுவராஜோட டிரைவருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கோகுல்ராஜ் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 6 ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி சம்பத்குமார் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். குற்றவாளிகளான பிரபு கிரீதர் ஆகிய 2 5 கடுங்காவல் தண்டனை, அது மட்டுமில்லாம ₹5,000 அபராதம் விதிச்சு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மற்ற குற்றவாளிகளான குமார், சதீஷ்குமார், ஸ்ரீதர், ரஞ்சித், செல்வராஜ், சந்திரசேகரன் ஆகிய 6 ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. வியாபாரம் டிபிஐ பிரசன்ஸ் இந்தியாஸ் பெஸ்ட் பிரான்சைஸ் எக்ஸ்போ இன்றே உங்க சொந்த பிசினஸ் தொடங்க. எஃப்ஓஎஸ் 2022 19th and 20th March.